வணக்கம். தீராத சளி தொல்லைக்கு நிவாரணம் இது மட்டும்தான். குளிர்காலத்தில் நம்மை பாடாய்படுத்தும் பிரச்சனைகளில் முதன்மை வகிப்பது சளியும் இருமலும். இதை எதிர்கொள்வதே ஒரு பெரும் சிரமமாக இருக்கும். பொதுவாக ஓரிரு நாட்கள் வதைக்கும். இந்த பிரச்சனை குளிர்காலத்தில் ஓரிரு வாரங்கள் கூட தொடரும். இது பெரிய உடல்நல கோளாறு இல்லை, எனினும் கூட குளிர்காலத்தில் சாதாரண வேலைகளை கூட செய்ய விடாமல் செய்யும். குளிர்காலத்தில் பெரும் சிக்கலாக இருக்கும் இந்த சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, வயிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஒரு இயற்கை மருந்து. தேவையான பொருட்கள் 400 மில்லி வெந்நீர், கரும்புள்ளி உள்ள பழுத்த வாழைப்பழம் 2 டேபிள்ஸ்பூன் தேன். செய்முறை: கரும்புள்ளி விழுந்த பழுத்த வாழைப்பழத்தை தோல் நீக்கி மசிக்க வேண்டும். மசிக்கும் போது மரத்தாலான கரண்டியை பயன்படுத்துங்கள். இரும்பு வகையிலான கரண்டியை பயன்படுத்தும் போது பழம் சீக்கிரமாக கருமையாகிவிடும். மசித்த வாழைப்பழத்தை ஒரு மண்பானையில் போட்டு வையுங்கள். அதில் வெந்நீரை சேர்க்கவும். இதை 30 நிமிடங்கள் விட்டுவிடவும். வெந்நீரில் கலந்த மசித்த வாழைப்பழம் குளுமை அடைவந்தவுடன் தேன் சேர்க்கவும். பிறகு நன்கு கலக்கவும். தேனை முன்கூட்டி சேர்த்துவிட வேண்டாம். மசித்த வாழைப்பழம் வெந்நீர் சூடாக இருக்கும்போது தேன் கலந்தால் தேனின் நற்குணங்கள் இழந்துவிடும். உட்கொள்ளும் முறை: 100 மில்லி அளவில் ஒரு நாளைக்கு 4 முறை உட்கொள்ள வேண்டும். ஒரு நாளுக்கு 400 மில்லி போதுமானது. தினமும் புதியதாக ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து உட்கொள்ள வேண்டும். இதன் பலன் 5 நாட்களில் தெரிய வரும். இது முழுக்க முழுக்க இயற்கை மருந்து என்பதால் எந்தவிதமான பக்க விளைவுகளும் உண்டாகாது. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.